திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை அண்ணா நகரில் பதினைந்தாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முத்தமிழறிஞர் கலைஞரின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தலா ஐந்து கிலோ அரிசி மளிகை பொருட்கள் முகக்கவசம் மற்றும் சானிடைசர் உட்பட அத்தியாவசிய பொருட்களை பதினைந்தாயிரம் பேருக்கு வழங்கினார் முன்னதாக முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் உட்பட அனைவரும் மலர்தோவி மரியாதை செலுத்தினர் தூய்மை பணியாளர்கள் கொரோனா மையங்களில் பணிபுரியும் மாநகராட்சி ஊழியர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கூலி தொழிலாளர்கள் என அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தனிமனித இடைவெளியை கடைபிடித்து பொருட்களை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் திமுகவிற்கு நன்றி தெரிவித்தனர் கலைஞர் அவர்களுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இங்கு நலத்திட்ட உதவி வழங்கப்படுகிறது சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவி வழங்கப்படுகிறது இதனால் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது போன்ற நிகழ்ச்சி எல்லா இடத்துலையும் நடந்து எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல எங்களை ஒரு ஊக்கத்தை உருவாக்கி கூட்டின்தாக்கா இன்னும் நாங்கள் உற்சாகமாக செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கொரோனா காலத்தில் மக்கள் ரொம்ப அதிக பாதிக்கப்பட்டிருக்காங்க வாழ்வாதாரம் இருந்த மக்களுக்கு இந்த மாதிரி நலத்திட்டங்கள் தர்றதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்கெல்லாம் ரொம்ப பாதிச்சுருக்காங்க இந்த காலத்தில் அவங்கெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தாலும் அவங்க நிறைய வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு மதிப்பு தர்றது மரியாதை தர வகையில் நலத்திட்டங்கள் தந்து அவங்களை ஊக்குவித்து மக்களுக்கு நல்ல சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க அண்ணாநகர் சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் கார்த்திக் மோகன் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் சிற்றரசு தெற்கு பகுதி செயலாளர் ராமலிங்கம் வடக்கு பகுதி செயலாளர் பரமசிவம் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஏ முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்